நாட்டோட பிரதமருடைய அணுகுமுறையில அவருடைய நிர்வாகத்துல குறைகள் இருக்குன்னு விமர்சிச்சா அதை வந்து அந்த நாட்டுக்கே வரதா எடுத்துக்கொண்டு பாஜக அந்த போர்வையில பயணிக்கிறதுனா எப்படி எடுத்துக்கிறது? தலைப்பு வந்து ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த டாபிக் அருமையான டாபிக். ஏன்னா 1968 ஏன்னா இவர் பர்சனல் அட்டாக்ஸ் நிறைய பண்றாரு மோடியை. அதை எந்த அளவுக்கு கீழ்த்தரமா காங்கிரஸ் போயிட்டு இருக்கிறதுக்கு உதாரணம். ஒரு பெண்ணை கம்பேர் பண்ணாங்க, பெண்ணியத்தை அவமானப்படுத்தினார், அதை மிகவும் கண்டிக்கத்தக்கது. நான் அடுத்த டாபிக் வரேன். அதாவது இது வந்து 1968 சோனியா கல்யாணம் ஆனவர், 1970 ராகுல் காந்தி பிறந்தாரு, 1983 தான் இந்தியன் சிட்டிசன் ஆனாரு. ராகுல் காந்தி ஆஃப் இந்தியன், பாதி இந்தியன், அதனால அவருக்கு தேசபக்தி சத்தியமா கிடையாது. அவர் பேசியது அண்ட புழுகு ஆகாச புழுகு. எம்பி சார், ஒரே நிமிஷம். ஏன்னா அவர் வந்து 1983 வரைக்கும் 15 வருஷத்துக்கு மேலே சோனியா காந்தி வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பே எடுத்துக்கல, புரியுதுங்களா? 83 தான் எடுத்தாங்க. இது இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இங்கிலாண்டில் பேச மாட்டாங்க, இட்டாலியன் நேஷனல் காங்கிரஸ் பேசியிருக்கு, புரியுதுங்களா? இதில் இன்னொன்று சொல்லப்போனால் இதில் வந்து இப்போ பெகாசஸ் பற்றி பேசியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி எல்லாரையுமே மொபைல் கொடுக்க சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க 29 பேர் கொடுத்தாங்க, புரியுதுங்களா? ரமேஷ் சேரமணி ஒன்றும் இல்லை, 29 பேர் கொடுத்ததில்ல 5 பேரோட மால்வேர் வேற இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அப்பயே ராகுல் காந்தி கொடுக்கல, ஏன் கொடுக்கல? அப்போ ஏமாத்தினாரா? அப்போ வேற ஏதாவது ஃபோட்டோஸ் வச்சிருக்காரா மொபைலில்? அந்த சொல்கிற மாதிரி கொடுக்கணும் இல்லையா? ஒன்று சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டு கிளீனா இருக்கு, பெகாசஸ்ல சுப்ரீம் கோர்ட்டை அவமானப்படுத்தினார்கள். அந்நிய நாட்டில் தான் இந்தியாவை அவமானப்படுத்துவார்கள். ராகுல் காந்தி ஒரு இந்தியனாக அங்கு கேம்பிரிட்ஜ் பேசவில்லை, சுப்ரீம் கோர்ட்டை அவமதிச்சிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் இதுல கிளியரா இருக்கு, இதில் பெகாசஸ் இல்லைட்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்பயே ஒரு குறுக்கல இல்ல சார், நீ பேசுவா பேசல, இந்த கேள்விக்கு இல்ல இல்ல நீ பேசல, இந்த கேள்விக்கு பதில் இல்ல. பிரகாஷ் பத்தி ஒரு கேள்வி, உங்க கால் ஒரு பஸ் சொல்றேன் நான் வரேன். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு கேள்வி இல்ல சார், ஒரே ஒரு கேள்வி வைக்கோங்க, ஒரு கேள்வி உள்வாங்கிக்கோங்க, ஒரு கேள்வி உள்வாங்கிக்கோங்க சார், ஒரு கேள்வி உள்வாங்கிக்கோங்க. நீ கண்டினியூ இல்ல, ஒரு கேள்வி மட்டும், இந்த கேள்வி ஒரு கேள்வி மட்டும் உள்வாங்கிக்கோங்க. நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க. அப்படியே சார் கேள்வி மட்டும் பாருங்க. பெகாசஸ் கேஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அஃபிடவிட்டும் கோர்ட்ல தாக்கல் பண்ணல. தேச பாதுகாப்புன்னு சொன்னாங்க, கோர்ட் ஒத்துக்கல. இன்னொன்னு வந்து பெகாசஸை நாங்க வாங்கினோமா இல்லையான்ற கேள்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பதிலே சொல்லல. சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு பேனல் அமைச்சு மொபைல்ல விடுங்க சார். ஏன் சார் பெகாசஸ் நீங்க வாங்கினீங்களா இல்லையா கேளுங்க, பதில் சொல்லுங்க சார். அந்த பேனல் என்ன பதில்? பெகாசஸக்கு வாங்கினீங்களா கேளுங்க, கவர்மெண்ட் பதில் சொல்லல. வாங்க என்ன சொல்றீங்க? பதில் சொல்லல. நான் சொல்றேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் அமைச்சு வாங்கனோமா இல்லையா, வாங்கனோமா இல்லையா, அதுக்கு என்ன வாங்கனோமா இல்லையா, பிரியன் வாங்கனோமா இல்லையா சொல்லுங்க சார். விட்டுருங்க, வாங்கனோமா இல்லையாதுக்கு அரசு தரப்புல என்ன பதில்? ஒரே நிமிஷம். சுப்ரீம் கோர்ட்ல இப்ப வந்து டாபிக் ராகுல் காந்தி என்னோட பெகாசஸ் பேசலாம். சுப்ரீம் கோர்ட் சொல்லல, அவரே பேசறதா இல்ல வாங்கவில்லை, அவர் பதட்டப்படுகிறார், போய் பேசுகிறார். இல்ல வாங்கவில்லைங்கிறது சூரியனார் சொல்றாரு. இல்ல நீங்க பொறுமையா சொல்லுங்க, வாங்கவில்லைங்கறத சூரியனார் சொல்றாரா இல்ல மத்திய அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்கு? வாங்கவில்லை இல்ல நீங்க சொல்றீங்க பெகாசஸ் இல்லங்கறது மத்திய அரசு சொல்லிருக்கு. அதான் தெளிவா சொல்லல, சொல்லல போய் இது போய் உங்க சுற்றல இல்ல அந்த புள்ள பேசுறாரு, இது போய் சுற்றல இல்ல. சரி மத்திய அரசு போய் பேசுதே. நான் என்ன கேக்குறேன்னா, நான் என்ன சொல்றேன்னா, பெகாசஸ் அதாவது எல்லாரும் போன் கொடுக்க சொன்னாங்கல்ல, ஏன் ராகுல் காந்தி கொடுக்கல? கம்ப்ளைண்ட் பண்ணார்ல, அப்பயே கொடுக்கல, பாராளுமன்ற பேசல. ஒரு அந்நிய நாட்டில் ஒரு ஆஃப் இந்தியன் பேசுகிறார் என்றால் அது ஆஃப் இந்தியன். புரியுதுங்களா? பாகிஸ்தானுக்கு இந்தியா நோட் அடிக்கிறத காங்கிரஸ்காரங்க மிஷினை விற்கிறாங்க. அங்கே நோட் அடிச்சு வருது. இருக்கு இருக்கு இருக்கு. எஸ் ஸ்கிராப்ல உத்திருக்காங்க. இருக்கு ரெக்கார்ட்லயே இருக்கு. அவர் பேசுறத கேட்டா சிரிப்பாங்க. இல்ல இல்ல நீங்க பேச கேட்பாங்க. இவர் வந்து ஆல்ரெடியே சோனியா வந்து கேம்பிரிட்ஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிராஜுவேட்னு வந்தாங்க. அது இல்லைங்கிறத சுப்பிரமணிய சாமி கொடுத்தாரு கேம்பிரிட்ஜில். அப்போ பாராளுமன்றத்தில் நாங்கள் டைப் பண்ணது தப்பாக டைப் பண்ணிட்டோம். மோடி போலி பட்டம் வாங்கினது உண்மையா இல்லையா? இல்லை இல்லை ஒரு பேசும்போது நான் பேசுறேன். உச்சமந்தி தீர்ப்பில் பெகாசிஸை பற்றி பேசும்போது ஒரு ராகுல் காந்தி அவர்கள் என்னோட மொபைலையும் கொடுக்குறேன்னு ஏன் கொடுக்கல? சரியான கேள்வி தானே. கொடுக்கல, கொடுத்திருக்க வேண்டும். அடுத்தது பேசக்கூடாது. இது ஒரு அதாவது மோடியை திருடன் என்று சொன்னார். அவர் பேசுவது முழுக்க அபத்தம். புரியுதுங்களா? அவர் பேசுவது நிறைய பொய். புரியுதுங்களா? அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு, மைனாரிட்டிஸ் இதுன்னு இருக்காங்க. நாகாலாந்து மேகாலயாவில் 85% கிறிஸ்துவர்கள் பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க. மூணு பேர் இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா போய் சேராது. ஒரு இது பண்ண வேண்டாம், இறங்க வேண்டாம். பிரியன் சார் அவர் பேசுறது உட்காருங்க. நிச்சயம் உங்களுக்கு நேரம் இல்ல. நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கல. கரெக்ட்டா சொல்லும்போது நம்ம கேக்குறோம். பர்சனல் பேசுறது நீங்க பார்க்கல. நீங்க லேட்டா வந்து பேசுறீங்க. இல்ல இல்ல சார் ஒரு நிமிஷம் கையால் ஒரே நிமிஷம். பிரியன் சார் பர்சனலா பேச கூடாது. மத்த பேசும்போது பேசுவீங்க. இல்ல இல்ல பிரியன் சார் எது அப்ப ராகுல் காந்தி பறக்கும்போது இந்திய பிளாட்ஃபார்ம் சோனியா காந்தி உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் இது. இல்ல 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 நிச்சயம் நிச்சயம் இல்ல பிரியன் சார் நான் என்ன சொல்றேன் இல்ல இல்ல தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். நம்மளுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஒருத்தர் நேரத்தில் ஒருத்தர் குறுக்கிட வேண்டாம். தயவு செஞ்சு உட்காருங்க. வாங்க ப்ளீஸ். இல்ல ப்ளீஸ் நான் பாருங்க சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. நிகழ்ச்சி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இல்ல இல்ல பிரியன் சார் பிரியன் சார் அதுவும் G20 மாநாடு நடந்துட்டு இருக்கு. 20 நாடுகளுடைய வளமிகு 20 நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. இதை இந்தியாவை அவமானப்படுத்துவதற்காகவும் இவர் வந்து இப்போ உண்மையாகவே அந்த டைம் வந்து என்னோட மொபைலை வாங்கலை உச்சி சுப்ரீம் கோர்ட்டோட பேனல் வாங்கலை அப்படின்ட்டு என்ன சொல்றீங்கன்னா அந்த மேடலில் பேசி அங்கே போய் பேசி தவறுங்கிறீங்களா? இல்லை இல்லை அப்படி கிடையாது. இவருக்கு உண்மையாகவே பெகாசஸ் வந்திருந்தா உடனே அந்த பேனலில் கொடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்கணும். மாற்றிட்டு இருப்பாங்க மத்திய அரசு. ஏற்கனவே உளவுத்துறை அதிகாரிகள் எச்சரிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி மொபைல் இவர் சொல்றதாங்க சார் சார் இப்ப பெகாசஸ் எங்களுடைய 29 பேர் 30 பேர்ல இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார். எல்லாரும் போனையும் ஒரு டெக்னிக்கல் டீம் வாங்குது. அப்ப ராகுல் காந்தி கொடுக்கணும். கொடுக்காம இருக்கிறது அவருடைய தனிமனித உரிமை. கொடுக்கலன்னா இப்ப இப்படி பேசக்கூடாது. ஏன்னா ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, அதுவும் அந்நிய மண்ணில். இப்ப வந்து எந்த அளவுக்கு வந்தாங்கன்னா நாகாலாந்து திருப்பூர்லாம் வாஷ் அவுட். புரியுதுங்களா? இப்ப வந்து அவங்களுக்கு வந்து சிறுபிள்ளைத்தனமாக பொய்களை பேசி இது பண்ண அடுத்த மோடி அவர்கள் எடப்பாடி வெறுப்பு காரணமாக இவர்கள் வெறுப்பாசி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை சுப்ரீம் கோர்ட்ல கூட போலாம். இவர் பெகாசஸ்ல